எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம், ஒலிம்பிக்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நியூஸ் பேப்பர்லயோ இல்ல சோசியல் மீடியாலயோ கண்டிப்பா இதை பத்தின விஷயங்களை நம்ம ஏதோ ஒரு இடத்துல பார்த்திருப்போம். முதலெல்லாம் யோசிச்சோம் அப்படின்னா, இந்தியா பதக்கம் வாங்குறதே ஒரு மிகப்பெரிய குதிரை கொம்பா இருந்த காலங்களும் இருக்கு. இறுதி போட்டி வர வரைக்கும் இந்தியாவுடைய பெயர் பதக்கப்பட்டியல இருக்கிறதே ரொம்ப அரிதான விஷயமா இருந்த காலங்களும் உண்டு. ஆனா இப்போ பதக்கம் கொடுக்க ஆரம்பிச்ச முதல் நாளையே இந்தியா பதக்கத்தை வென்று சாதனை படைச்சிருக்கு. இந்த சாதனைக்கு யார் காரணம் அப்படின்னா, மீராபாய் சானு. யார் இந்த மீராபாய் சானு, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கண்டிப்பா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படி நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்குள்ள போலாம் வாங்க. மணிப்பூர் மாநிலத்துல ஒரு குக் கிராமத்துல ஒரு தம்பதியருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கெட்டிக்காரத்தனமாவும் சுட்டித்தனமாவும் தான் இருந்திருக்காங்க. அவங்கதான் நம்மளுடைய மீராபாய் சானு. மீராபாய் சானு வீட்டுல விறகு வச்சுதான் சாப்பாடு செய்வாங்களாம். அப்படி விறகெடுக்க போறதுக்கு அவங்க அண்ணாவும் மீராபாயும் போகும்போது, அவங்க அண்ணாவால தூக்க முடியாத விறகு சுமையை கூட ரொம்ப அசால்ட்டா மீராபாய் தன்னுடைய சின்ன வயசுலயே தூக்கியிருக்காங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல்னு யாராவது இருப்பாங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய மீராபாய் சானுக்கும் அவங்களுடைய சின்ன வயசா இருக்கும்போது, அப்போ நட்சத்திரமாக இருந்த பழுதூக்கு வீராங்கனை குஞ்சிராணி தேவி அவங்க தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்கள பார்த்துதான் தானும் ஒரு பழுதூக்கு வீராங்கனையா மாறணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. எப்படியாவது தானும் ஒரு வீராங்கனை ஆயிடணும், பழுதூக்கு வீராங்கனை ஆயிடணும் அப்படிங்கிறது மீராபாயுடைய ஒரு கனவாவே மாறுது. 14 வயசா இருக்கும்போது அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய பேரண்ட்ஸ் இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களை கன்வின்ஸ் பண்றாங்க. ஒரு பயிற்சி மையத்துல அவங்களுடைய பேரண்ட்ஸும் சேர்த்து விடுறாங்க. அவங்களுடைய கிராமத்துல பயிற்சி பண்ணும் போது அவங்க கிட்ட சரியான வெயிட் கூட இருக்காதான். அதனால என்ன பண்ணாங்கன்னா, மூங்கில் கம்பியில அவங்களுக்கு கிடைக்கிற வெயிட் எல்லாம் வச்சு கட்டி வெயிட் லிப்டிங் பண்ணி தான் அவங்களுடைய பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பயிற்சி மையங்கள் அவங்களுடைய கிராமத்துல இல்லாதங்காட்டி தினமும் 50-60 கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் பயிற்சி பெற்றுட்டு திரும்பியும் வந்திருக்காங்க. அவங்க ஒரு வறுமையான சூழ்நிலையில இருந்தங்காட்டி ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரியான உணவு கொடுக்கணும், அது ரொம்பவே முக்கியமான விஷயம். முட்டை இல்ல சத்துணவு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவை. வறுமையின் காரணமாக மீராபாய்க்கு அது எதுவுமே கிடைக்கல. இருந்தாலும் தன்னுடைய நம்பிக்கையை கைவிடாம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. மீராபாயுடைய முயற்சிக்கும் பலன் கிடைக்கிற விதமா 2014 ஆண்டு ஸ்காட்லாந்து நடந்த காமன்வெல்த் கேம்ல இந்தியா சார்பா மீராபாய் கலந்துக்கிறாங்க. கலந்துகிட்டது மட்டும் இல்லாம இந்தியாவுக்காக மீராபாய் பதக்கத்தையும் வென்றிருக்காங்க. 48 வயது உட்பட்டோர் பழுதூக்கும் பிரிவுல மீராபாய் இந்தியாவுக்காக வெள்ளி பதக்கத்தை வாங்கி அவங்களுடைய வெற்றி பயணத்தை தொடங்கியிருக்காங்க. கண்டிப்பா வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கறது வந்துகிட்டுதான் இருக்கும். அதே மாதிரிதான் மீராபாயோட ஜேர்னிலையும் அவங்களுக்கு சில சரிவுகள் ஏற்பட ஆரம்பிக்குது. 2016 ஆண்டு பிரேசில நடந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க. அதுவும் முதல் முதலா தகுதி பெற்று போற நம்மளுடைய மீராபாய் டெய்லி அவங்க பயிற்சி செய்யும் போது தூக்குற நார்மல் வெயிட்டை கூட அவங்களால தூக்க முடியாம போகுது. அவங்களுடைய கை ஃப்ரீஸ் ஆகுறங்காட்டி கொஞ்சம் கூட அசைக்க முடியாம மாறுது. எந்த ஒரு அசைவுமே பண்ண முடியாம அவங்க அன்பினிஷ்ட் அப்படிங்கிற பேரோட போட்டியை விட்டு வெளியேற்றப்படுறாங்க. கண்டிப்பா எல்லா இடத்துலையும் நம்ம நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுத்தா மட்டும்தான் நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கும். நம்ம ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ அது அடுத்த விஷயம், ஆனால் நம்ம பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். அதே மாதிரிதான் ஸ்போர்ட்ஸ்லையும் நம்ம வெற்றி பெறுறமோ தோல்வி பெறுறமோ, ஆனால் நம்மளுடைய கேம் அந்த இடத்துல கொடுத்தாதான் அந்த பர்சனுக்கு கண்டிப்பா ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருந்திருக்கும். ஆனால் மீராபாய் அன்பினிஷ்ட் அப்படிங்கிற பெயரோட வெளியே வராங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. அடுத்தடுத்து நடந்த சில போட்டிகளில் மீராபாய் தோல்வியே சந்திக்கிறாங்க. அதனால அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகுறாங்க. ஏதோ ஒரு சமயத்துல கண்டிப்பா நம்ம எல்லாருமே நம்ம பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்த குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரிதான் நம்மளுடைய மீராபாயும் ஸ்போர்ட்ஸே வேணா இதை குவிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. இருந்தாலும் கூட மன வலிமையோட அவங்க திரும்பியும் ஒரு டைம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. நிறைய டைம் சைக்காட்டிஸ்ட் எல்லாம் போக வேண்டிய நிலைமையும் வந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி மீராபாய் மீண்டு வராங்க. அதுக்கப்புறம் 2017 ஆண்டு அமெரிக்காவில் நடந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டியில மீராபாய் கலந்துக்கிறாங்க. அவங்க எடையை விட 4 மடங்கு அதிகமான எடையை தூக்கி தங்கத்தை வென்றிருக்காங்க. கடந்த 22 ஆண்டுகள்ல இந்த மாதிரி சாதனையை செஞ்ச முதல் இந்திய பெண்மணி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாதனையை நம்மளுடைய மீராபாய் செஞ்சிருக்காங்க.
அவங்க 47 கிலோ எடை இருக்கும் போது அவங்க தூக்கிய கிலோ எவ்வளோ அப்படின்னா 197 கிலோ எடையை தூக்கி நம்மளுடைய மீராபாய் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டியில தங்கத்தை வென்றிருக்காங்க. அதுக்கப்புறம் 2017 ஆஸ்திரேலியாவில் நடந்த காமன்வெல்த் போட்டியில இந்தியா சார்பாக பங்கேற்ற நம்மளுடைய மீராபாய் தங்க பதக்கத்தை வென்றிருக்காங்க. இவங்களுடைய சாதனைகளை பாராட்டுற விதமா நம்மளுடைய இந்திய அரசு உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதையும் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதையும் நம்மளுடைய மீராபாய்க்கு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட 2016 ஒரு அன்பினிஷ்டு பிளேயரா நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிற விஷயம் மீராபாயுடைய மனசுல ஒரு மிகப்பெரிய ஆறாத வடுவாவே அமையுது. எப்படியாவது இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ல நம்ம வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவாவே மாறுது. அதுக்காக திரும்பவும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப கடுமையா முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மீராபாயுடைய முயற்சிக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் தான் இப்போ டோக்கியோல நடந்துட்டு இருக்க ஒலிம்பிக் போட்டியில ரெண்டு பிரிவையும் சேர்த்து 202 கிலோ வெயிட்ட தூக்கி நம்மளுடைய மீராபாய் இந்தியாவுக்காக முதல் முறையா வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்காங்க. இவங்களுடைய சாதனை கண்டிப்பா ஒரு அபாரமான சாதனை தான். நம்ம மீராபாயுடைய வாழ்க்கையில இருந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளவு மோசமான சூழ்நிலை வந்தாலும் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம நினைக்கிற விஷயம் சீக்கிரமாவே நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா மீராபாய் வாழ்ந்திருக்காங்க. நம்ம எல்லாருமே பெருமிதமா கொண்டாட வேண்டிய வெற்றி தான் நம்மளுடைய மீராபாயுடைய வெற்றி.